அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திருக்கார்த்திகை தீபம் நாளில் முதல் நாள் வந்து பரணி தீபம் அப்படிங்கிறது கொண்டாடப்படும். அந்த பரணி தீபம் எத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும், எதற்காக வந்து பரணி தீபம் ஏற்றப்படுது அப்படிங்கிறதும் அதன் வரலாறு சேர்த்து நம்ம பார்க்கலாம். பரணி தீபம் வந்து பல பேருக்கு வந்து ஏற்றி வழிபாடு செஞ்சு பழக்கம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பரணி தீபம் ஏற்றி பழக்கம் இருக்காது. ஆனால் கட்டாயமாக பரணி தீபம் ஏற்ற வேண்டும். திருக்கார்த்திகைனாலே 3 நாள் நம்ம தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, திருக்கார்த்திகையிலிருந்து தொடர்ந்து 3 நாட்கள் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றதை விட முதல் நாள் பரணி தீபம் ஏற்றணும். அது எதற்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். பரணி தீபம் நட்சத்திரத்திலே உயர்ந்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா யமர் தர்மராஜர் தான். முன்னோர்கள் வழிபாட்டிற்காக சிறந்த நாள் பரணி தீபம். அன்றைய நாள் வந்து முன்னோர்களுக்காக நம்ம வந்து அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். எதற்காக அப்படின்னா முன்னோர்கள் வந்து மேலோகத்தில் இருக்கும்போது அந்த இருளை நீக்கி வெளிச்சம் தருவதற்காக தான் நம்ம அந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். இந்த பரணி தீபம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியது. நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடிய தீபம் தான் பரணி தீபம். பரணி தீபம் யாரெல்லாம் ஏற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவத்தை போக்கும். பரணி தீபம் எத்தனை ஏற்றணும் அப்படின்னா 5 தீபம் ஏற்றணும். 5 தீபம் எதற்காக ஏற்றுறோம் அப்படின்னா 5 பூதங்களை குறிக்கும், பஞ்சபூதத்தை குறிக்கும். 5 பூதங்கள் என்னென்னது அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறத்தல். பஞ்சபூதம் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதனால தான் நம்ம 5 விளக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம். திசையை வந்து எந்த திசையில் வச்சும் நம்ம ஏற்றலாம். வட்டமாக ஏற்றுவது சிறப்பு. வட்டமாக நெய் விட்டு அல்லது நம்ம பஞ்சுத்திரியால் வந்து போட்டு விளக்கேற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியால் நம்ம விளக்கேற்றி வைக்கலாம். மண் விளக்கில் தான் 5 விளக்கும் நம்ம ஏற்றணும். பழைய விளக்கு இருந்தால் பரவாயில்ல, அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஏற்றிக்கலாம். அன்றைய நாள் வந்து நம்ம சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. முருகன் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து, குலதெய்வத்தை நினைத்து அன்றைய நாள் நம்ம வழிபாடு பண்ணுவது நம்மளுடைய மேலோகத்தில் இருக்கிற நம்ம முன்னோர்கள் வந்து சிறப்பாக இருப்பாங்க. இந்த பரணி தீபம் வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எதற்காக வந்து அன்றைய நாள் வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பரணி தீபத்தோட வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு சமயத்தில் வசிஸ்ரவிஸ் முனிவர் வந்து யாகத்தின் போது நிறைவில், யாகம் முடிஞ்ச பிறகு நிறைவில் வந்து எல்லாருக்குமே தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மகன் நசிகேதன் வந்து நிறைய கேள்விகளை வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கடைசியாக ஒரு இறுதியாக கேள்வி என்ன கேட்டுட்டார் அப்படின்னா, தந்தையே, என்னை யாருக்காவது நீங்கள் தானமாக தரப்போகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அந்த முனிவர் என்ன சொல்லிட்டாரு, ஆமாம், உன்னை வந்து யமனுக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் வந்து விடைபெற்றார். அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா யமன் லோகத்திற்கு போயிட்டார். அந்த பையன், முனிவரோட பையன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யமன் திருமணிடமே பல கேள்விகளை கேட்டு செஞ்சு பல வரங்களை வாங்கி நீண்ட ஆயுளையும் பெற்றும் பூலோகத்திற்கு வந்துட்டுருக்கிறாரு. அவரோட வருவழியில் வந்து பார்த்துருக்காரு. என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, பூலோகத்திலிருந்து யமன் லோகம் செல்லும் உயிர்கள் வந்து நிறைய உயிர்கள் வந்து இருட்டில் வந்து பாதை தெரியாமல் தத்தளித்து அப்படியே போயிட்டுருக்கிறத பார்த்துருக்காரு நசிகேதன். நசிகேதன் யாருன்னா முனிவரோட பையன். அதனால் வந்து இவர் ரொம்ப யோசித்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஈசனிடம் வேண்டியிருக்கிறாரு. அப்போது சிவபெருமான் வந்து கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை முன்பாக வரும் பரணி நட்சத்திரத்தை அன்று யார் வீடுகளில் வந்து விளக்கேற்றி வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் சேர்ந்தவர்கள் வந்து யமலோக செல்லும் பாதை வெளிச்சமாக தெரியும். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க யமலோகத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து யமலோகத்திற்கும் மேலோகத்திற்கும் போயிட்டு வர்ற வழியில் ஃபுல்லாக வெளிச்சம் தெரியும், இருட்டில் வந்து அவங்க தத்தளிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் வந்து வரமாக கொடுத்துருக்காங்க நசிகேதனுக்கு. அதனால தான் நம்ம வந்து பரணி தீபம் என்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியும். யார் யார் வீட்டில் வந்து தீபம், பரணி தீபம் ஏற்றுகிறார்களோ அவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியும் அப்படிங்கிறது இந்த கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். சரி, பரணி தீபம் வந்து என்றைக்கு வருது அப்படின்னா, நமக்கு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வருது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, அதாவது 5/12/2022
திங்கக்கிழமை அன்று நமக்கு வந்து பரணி தீபம் ஏற்றப்படுது. எந்த நேரத்தில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, திங்கக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றலாம். எங்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நம்ம வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும். நினைவாசலுக்கு முன்பாக கோலம் போட்டுட்டு 5 தீபம் நம்ம வட்டமாக வைத்து நம்ம வந்து தீபம் ஏற்றி நம் முன்னோர்களை நினைத்தாலே போதும். நம்மளுடைய முன்னோர்களுக்காக ஏற்றப்படிய தீபம் தான் பரணி தீபம். அன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். முருகன் வழிபாடு பண்ணலாம், முன்னோர்களுக்காக குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்து மாலை நேரம், நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம், காலையும் வழிபாடு செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து அதற்கு மறுநாள் வந்து திருக்கார்த்திகை வருது. திருக்கார்த்திகை எப்படி நம்ம கொண்டாடணும், எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், அதற்கான கதைகள் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பரணி தீபத்தில் 5 தீபம் தான் ஏற்றணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. 5 தீபத்திற்கு மேலே எத்தனை தீபம் வேணாலும் நம்ம வாசல் முழுவதும், நம்மளுடைய படிக்கட்டு முழுவதும், நம்ம வீட்டு காம்பவுண்ட் சுவர்கள் முழுவதும் நம்ம எவ்வளோ தீபம் வேணால் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். ஆனால் 5 தீபம் குறைஞ்சபட்சம் 5 தீபம் ஏற்றணும். வாசல் முன்பாக 5 தீபம் ஏற்றி வட்டமாக வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. அதற்காக தான் 5 தீபம் சொன்னேன். திருக்கார்த்திகை அன்று வந்து நம்ம எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த திருக்கார்த்திகை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.